சார், க்ளீனிகல் குளோபல் ஹாஸ்பிட்டலில் 500 ரீனல் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கெடவர், அதாவது மூளை சாவு அடைஞ்சவங்க தானம் கொடுத்து பண்ணியிருக்கு. அப்புறம் இங்கே வந்து இந்த 500 நம்பரில் நிறைய பேஷண்ட்ஸு காம்ப்ளிகேஷன்ஸ் நிறையா வெளியில் பண்ண முடியாமல் இங்கே வந்தவங்க மெடிக்கலி அண்ட் சர்ஜிக்கலி. அப்புறம் குழந்தைங்களுக்கு நிறையா பண்ணியிருக்கோம், 500 கிட்டத்தட்ட 30 கிட்ட குழந்தைங்க மட்டுமே. அப்புறம் கிட்னி லிவர் சேர்த்து பண்ணுற ஆப்ரேஷன், கிட்னியும் பேன்க்ராஸும் சேர்த்து பண்ணுற டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷன் இதுக்குள்ளேயே வரும். அதனால் அது பண்ணுற எல்லாருமே இது மட்டும் இல்லாமல் சர்ஜரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கின மற்ற பேஷண்ட்ஸ்லாம் கூட இங்கே வந்து அவங்களுக்கு நல்லபடியாக சர்ஜரி பண்ணி அவங்களாம் நல்லபடியாக இருக்காங்க. நம்ம க்ளீனிகல்ஸ் குளோபல் மருத்துவமனையில் 500 கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் மைல்ஸ்டோனாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இதில் இப்போ நம்ம அறுவை சிகிச்சை நிபுணர் சொன்னார், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கேசஸ்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் நம்ம காம்ப்ளிகேட்டட் கேசஸ் நிறையா பண்ணாலும் நம்மளோட சக்ஸஸ் ரேட் வந்து இமீடியட் போஸ்ட் ஆப் சக்ஸஸ் ரேட் வந்து 100% இருக்குது. அதாவது ஆப்ரேஷன் சமயத்துலேயும், ஆப்ரேஷன் முடிஞ்சு அந்த ஒரு வாரத்தில் டிஸ்சார்ஜ் ஆகிற சமயத்துலேயும் யாரும் இறந்து போகலை. ஸோ 100% சக்ஸஸ் ரேட் இருக்குது. ஸோ அதை வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறோம். அடுத்தது வந்து டொனேஷன், நிறைய பேர் கொடுக்க முன் வந்தவங்களில் வந்து அம்மா தாய்மார்கள் தான் வந்து நிறைய கிட்னி கொடுத்துருக்காங்க. 47% பேர் வந்து அம்மா தான் கிட்னி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து மனைவிகளும் அக்கா தங்கைகளும். ஸோ வந்து மொத்தம் 65% வந்து பெண்கள் தான் வந்து தானம் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கணவன் மனைவிக்கு கொடுக்குறதும், தந்தை மகனுக்கு கொடுக்குறதும், அப்புறம் மாமா சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரியான டொனேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 500 டிரான்ஸ்பிளான்ட்ல 208 வந்து மூளைச்சாவு ஏற்பட்டவங்க தானம் கொடுத்தது. ஸோ அது அவங்களுடைய ஃபேமிலிக்கெலாம் நாங்கள் நன்றி சொல்ல ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய துயர நேரத்துலையும் மற்றவங்களை வாழ வைக்கிறதுக்காக கிட்னி கொடுக்கலன்னா, கிட்னி கொடுக்க முன் வரலைன்னா நாங்கள் இந்த 500 ஃபீட் ரீச் பண்ணியிருக்க முடியாது. அதனால் நிறையா பேஷண்ட்ஸ் பலனடைஞ்சிருக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக அவங்க ஃபேமிலிக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்ல விரும்பிக்கிறேன். ஓவரால் 5 வருஷம் சர்வைவல் ரேட் எங்களுடைய சக்ஸஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 95% இருக்குது. அண்ட் 10 வருஷம் சர்வைவல் ரேட் வந்து 90-92%. அதாவது வெஸ்டர்ன் டேட்டாக்கு ஈக்குவலாக எங்களுடைய சர்வைவல் ரேட் இருக்குது, எங்களுடைய சக்ஸஸ் ரேட் இருக்குது. ரொம்ப முக்கியமாக குளோபல் ஹாஸ்பிட்டலில் அந்த கிட்னி தானமாக கொடுக்க வர்றவங்களுக்கு வந்து நுண்துளை அறுவை சிகிச்சை, கீ ஹோல் சர்ஜரி, லேப்ராஸ்கோபி மெத்தடில் நம்ம கிட்னியை வந்து சேஃபாக எடுக்கிறதுனால அவங்க சீக்கிரமாக வேலைக்கு போகிறது, பெயின் இல்லாமல் ஸ்காரே இல்லாமல் இருப்பாங்க. 2வது நாள் 3வது நாள் கிட்டத்தட்ட அவங்க நார்மல் ஆள் மாதிரி இருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து நிறைய பேர் தானம் முன் வர்றதுக்கு அது ஒரு இன்சென்டிவாக இருக்கும். ஸோ அந்த சேஃப்டி நாங்கள் எடுத்து நம்ம பண்ணுறோம். ஆமாம், குழந்தைங்களை பண்ணுறதுல என்ன ப்ராப்ளம் வரும்னா சின்ன சைஸு குழந்தை, அவங்களுக்கு வந்து குழந்தைங்கள்ட்டேருந்து வந்துச்சுன்னா ஓகே. ஆனால் நிறைய வாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா அம்மா தான் கிட்னி கொடுப்பாங்க, அம்மாவுக்கு வந்து பெரிய சைஸ் கிட்னியாக இருக்கும், அதை எடுத்து அந்த குழந்தைக்கோட அப்டமனுக்குள்ளே ஃபிட் பண்ணணும். அப்புறம் ரத்த குழாயெல்லாம் வந்து கொடுக்க வேண்டிய ரத்த குழாய் வந்து குழந்தைங்களுக்கு சின்னதாக இருக்கும். ஸோ அம்மாவோட ரத்த குழாய் பெருசாக இருக்கும். ஸோ இதுக்கு அதுக்கும் மேட்ச் பண்ணி உள்ளே வைக்கணும். ஸோ மூத்திரப்பையில் கரெக்டாக சேர்க்கணும். அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து மெடிசின் கொடுக்குறதும் டாக்டர் பண்ணுவாங்க. டயாலிசிஸ் பண்ணுறது கஷ்டம், அவங்களுக்கு வந்து மெடிசின் ரொம்ப கால்குலேட் பண்ணி கொடுக்கணும். அவங்க வளரணும், வளரும் போது இந்த இம்யூனோ சப்ரேஷன் ரிலேட்டடாக அவங்களுக்கு வளர்ச்சியெல்லாம் பாதிக்காமல் கொடுக்கணும். அதனால் எல்லாருமே அதை வந்து எடுத்து ஈஸியாக பண்ண முடியாது. சர்ஜரி மட்டும் கிடையாது, மெடிக்கலி ரொம்ப ரிஸ்க். 2, 1 வந்து லைவில் எடுக்கும் போது கண்ட்ரோல்டாக இருக்கும், ஒரே சமயத்தில் டோனர் ஆப்ரேஷனும் லெசிபியன் ஆப்ரேஷன் நடக்கும். அது வந்து எடுத்து வித்தின் 2 or 3 minutes எடுத்து ஐஸில் வச்சுருவோம். ஐஸ்லேருந்து வச்சு வித்தின் 40-30 minutes ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஆனால் கிட்னி வெளியிலேருந்து வருது, கெடவர் மற்ற ஹாஸ்பிட்டல்லேருந்து வரும்போது நம்ம வந்து 24 மணி நேரம் வரலையும் அதை வந்து சேஃபாக ஐஸ்குள்ளே தண்ணிக்குள்ளே வச்சு பாதுகாத்தாங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம சென்னையில் வந்து நார்மலாக ஆவரேஜாக ஒரு 3-4 hoursக்குள்ளே நமக்கு ரீச் ஆகிடும். அதனால் நல்லபடியாக வேலை செய்யும். அதுக்கப்புறம்
பண்ணுறேன்.